ஹெச் வினோதோட கதையில் இப்போ அஜித்தை வச்சு உருவான படம் தான் வலிமை. இந்த படம் வந்துட்டு வெளியாகிறதுக்கே அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்த நிலையில் இப்போது மறுபடியும் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை ஹெச் வினோதோட கதையே கிடையாது, என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் இப்போது கேஸ் கொடுத்துருக்காரு. இந்த விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுருக்குது. நம்ம அஜித்குமாரோட நடிப்பில் இப்போ சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு படம் தான் வலிமை. இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். வசூல் ரீதியாக சூப்பரான வரவேற்பை பெற்று செம்மையாக ஓடிட்டுருக்கு. அஜித் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக இதை கொண்டாடிட்டுருக்காங்க. இப்படி இருக்க நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு புதுசாக ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. இதை பார்த்ததுமே படக்குழுவினர்லாம் என்னடா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் அஜித் ரசிகர்களும் என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வலிமை படத்தில் என்னோட கதை, நான் உருவாக்கின கதாபாத்திரங்களை அனுமதியே இல்லாமல் ஹெச் வினோத் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிரியேஷன்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தோட உரிமையாளரான ஜெயகிருஷ்ணன் இப்போது ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கு தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இதுக்காக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. ஜெயகிருஷ்ணனோட தயாரிப்பில் வெளியான படம் தான் மெட்ரோ. இந்த படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அனந்த கிருஷ்ணனோட டேரக்ஷனில் சுரேஷ் பாபி சிம்ஹா சென்ட்ராயன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் 2016 வெளியாச்சு. இந்த படம் பார்த்தோன்னா 2017 தெலுங்கில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த மெட்ரோ படத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வலிமை படம் மாதிரியே சங்கிலி பருப்பு அப்புறம் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய தம்பியை ஹீரோ வந்து கொல்றது போல தான் இந்த படம் வந்து கதை அமைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரியே வலிமை படத்துலேயும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இப்போது இவர் கேஸ் போட்டிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல், மெட்ரோ படத்தை மற்ற மொழிகளில் தயாரிக்க இருக்கிற நிலையில் என்னோட படத்தோட கதையை காப்பிரைட்ஸே வாங்காமல் இதே கதையை வலிமை படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயகிருஷ்ணன் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இப்போ வந்து இதை விசாரிச்சிருக்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வலிமை படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் மற்றும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் போனி கபூர் ரெண்டு பேருமே இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு மார்ச் 17 வரைக்குமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெட்ரோ படத்தை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? மெட்ரோ படத்தோட கதையும் வலிமை படத்தோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பவித்ரா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.